என்னதான் வெரைட்டி வெரைட்டியாக நம்ம சட்னி அரிசி சாப்பிட்டாலும் இட்லி பொடியோடு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. அப்படி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி இட்லி பொடி பண்ணுவேன்றதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்காங்க. அதை நல்லா சிம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். இது வறுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு அதே பேனில் உளுந்து சேர்த்துருக்கேன். இது முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உளுந்தில் எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்றதுனால கண்டிப்பாக உளுந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி. அரிசி வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எதுக்காக அரிசினா அப்போ தான் தூள் பொறப்பொறப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7-8 மிளகாக்கு மேலேயே சேர்த்துருப்பேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது கூட 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கணும். லைட்டாக கலர் மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு கருவேப்பிலை ஒரு 1/2 கைப்பொடி அளவுக்கு சேர்த்து அதையும் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1/2 பூண்டை நச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாதனால் தோல் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்களும் கட்டி பெருங்காயம் இருந்தால் இதே எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. டேஸ்ட்டை நல்லா இன்னுமே தூக்கி கொடுக்கும். இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க. நான் வந்து தூள் பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தூளை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். கெட்டு போகாது, நமத்தும் போகாது. இது கூட நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா ஆற வச்சுக்கோங்க. என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் கூட இருக்குது. வேணும்னா அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணால் நைஸாக அரைச்சிக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பொறப்பொறப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்க, மணல் மணலாக பொடி சூப்பராகவே வந்துருந்தது. வாசமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் பொடி இட்லி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.